பலி பிரம்மதேவரிடம் வரம் பெற்றவர். அவர் யாரை எதிர்த்து போரிட்டாலும் அந்நபருடைய சகபலம் வாலியை வந்தடையும். அக்காட்சியை நான் கண்ணார கண்டுள்ளேன். ஆகையால் வாலியை வதைக்கும் செயல் என்பது அசம்பவமாகும். ஆனால் சுக்ரீவரே, என் தமையனை வெல்வதும் அசம்பவமாகும். சற்று பொறு லக்ஷ்மணா, இவர் கூறுவது சரியே. கிஷ்கிந்தையின் வாலி பிரம்மதேவரின் வரத்தை பெற்றிருந்தால் அதை பற்றி நாம் ஆலோசிக்க வேண்டியது அவசியம். நாம் ஆற்ற வேண்டிய செயல்கள் பிரம்மதேவர் வரத்தையும் சார்ந்திருக்க வேண்டும். துஷ்டன் வாலி வதைக்கப்படவும் வேண்டும். வழி ஒன்று புலப்பட்டது. இந்த யுத்தத்தில் நான் வாலியை எதிர்க்கப் போவதில்லை. என்ன? ஆனால் பிரபு, பின் வாலி எவ்வாறு வதைக்கப்படுவார்? ஹனுமான், நீ வாலியிடத்தில் சுக்ரீவன் மல்யுத்தப் போருக்கு வாலியை அழைத்ததாய் கூற வேண்டும். வாலியோடு மல்யுத்தமா? அதில் நான் பங்கேற்பதா? இயலாது. அந்த அழைப்பினை வாலி நிச்சயம் ஏற்பான். யுத்தத்தில் அவனை எதிர்ப்பது சுக்ரீவர், ஆனால் அவனை வீழ்த்தப் போவது நான் தொடுக்கும் பாணம். பிரபு ஸ்ரீராமர்! பிரபு ஸ்ரீராமர்! அசோக விருட்சமே, அதர்மம் நிறைந்த இந்த பாவ பூமியில் அனுக்ஷணமும் வேதனை ஒன்றையே நான் அனுபவித்து வருகிறேன். என் வேதனை என்று விலகும்? நீயோ அசோக விருட்சம், அதன் பொருள் யாது? உன்னை நெருங்குவோரின் சோகத்தை போக்கவல்ல சக்தியை பெற்ற விருட்சம். ஆகையால் என் மன வேதனையை, துக்கத்தை, கவலைகளை நான் உன்னிடமே உரைப்பேன். ஆற்றம் பணியாது சீதா. என் மன வேதனையை இந்த அசோக விருட்சத்திடம் கூறுகிறேன் மாதா. மறைத்திருப்பது என்ன மாதா? உனக்காக ஒன்று உருவாக்கியுள்ளேன், காண்பியுங்கள். அன்று நீ காண்பித்த ஸ்ரீராமரின் உருவம் இது. ஆனால் அவருக்கு நான்கு புஜங்கள் இல்லையே. இரு புஜங்களை கொண்டவர் உனது ரகுநந்தர். ஆனால் ஸ்ரீராமரை நான் இவ்வுருவத்திலேயே கண்டேன். பிரபு, தமது லங்கை வருகையை எதிர்நோக்கி இருப்பவள் சீதை மட்டுமல்ல, தம்முடைய பக்தையான திரிசடையும் எதிர்நோக்கி காத்திருக்கிறாள். கிரகத்திலிருந்து என்னை காப்பாற்றியது ஏன்? ஏன் இவ்விடம் அழைத்து வந்தாய்? லங்கை விட்டு படகில் வெகு தொலைவு செல்வதற்காக. சூர்பனகை கோழையைப் போல் வாழ்பவள் அல்ல. சீதை என்பவளை அழித்த பிறகே, அவள் பிராணன் பறித்த பிறகே இவ்விடம் விட்டு செல்லுங்கள். சீதை பிராணனை பற்றி கவலை விடுத்து தம்முடைய பிராணன் பற்றி கவலையுறுங்கள்.
நிகழ்வது யாது என உணருங்கள். எந்த தமையனின் அன்பில் அன்று பூரண நம்பிக்கை கொண்டிருந்தீர்களோ அத்தமையன் இன்று தம்மை கொல்லவும் துணிந்துள்ளார். அப்பணியை முடிக்கும் பொறுப்பு எனது கணவரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. ஆனால் நானும் சீதையை கொல்ல துணிந்தவள் ஆயிற்றே, பிறகு எதற்காக சகாயம் புரிகிறாய்? அன்று தாம் தவறிழைக்க முனைந்தீர்கள், அன்று தம்முடைய முயற்சியை எதிர்த்தேன். இன்று வேறொருவர் தம்மை வதைக்க முயற்சி மேற்கொள்கிறார். அம்முயற்சியை தடுத்து இன்று தம்மை காக்க முயன்று வருகிறேன். சுலோச்சனா, நான் என்று முனை பற்றி தவறாக எண்ணியவள், என்னை மன்னி தருள்வாயாக. என் பிராணனை காத்து பேருதவி புரிந்தாய் என உணர்கிறேன். புறப்படுங்கள். அத்தையே, குற்றம் இழைத்தோருக்கு துணை நிற்பவரும் குற்றவாளியே. இது இந்த லங்கையின் விதியாகும். இச்செயலுக்கு உனக்கு தண்டனை நிச்சயம் சுலோச்சனா. சிறை பிடியுங்கள் இந்த லங்கையை. வாலியின் ராஜ்யசபைக்கு எதற்காக அக்கோழை உன்னை அனுப்பி வைத்தான்? நான் மகாராஜா சுக்ரீவரின் தகவல் ஒன்றை தாங்கி வந்துள்ளேன். என்ன உரைத்தது? யாது? மகாராஜாவா? மகாராஜா சுக்ரீவனா? கோழையான அவன் ஸ்தாபித்த ராஜ்யம் யாதென கூறுவாயா? எந்த ராஷ்டிரத்திற்கு மகாராஜாவன்? ரிஷ்யமுக பர்வதத்திற்கா? இல்லை, அங்கிருக்கும் நான்கைந்து வானரர்களுக்கா? வாலியே, நான் ஒன்றை நினைவு கூற விழைகிறேன். அனைத்து வானர பிரதேசத்தின் வானர அரசர்கள் மகாராஜா சுக்ரீவரை தம் பிரதிநிதியாய் தேர்ந்தெடுத்துள்ளனர். அதை அறிந்தால் நீ இவ்வாறு நகைக்க மாட்டாய், விளைவு யாதென சிந்திக்க துவங்குவாய். அனைத்து வானர ராஜ்யத்தின் பலம் தற்சமயம் அரசர் சுக்ரீவரிடம் உள்ளது. மகாராஜா சுக்ரீவர் உனக்கு அறைகூவல் விடுத்துள்ளார். மல்யுத்தத்திற்கான அறைகூவல். எமது மகாராஜா சுக்ரீவர் உன்னோடு மல்யுத்தம் புரிய எண்ணுகிறார். அதில் வெற்றி கொள்ளும் வீரம் அவரிடம் உள்ளது. அதோடு நீ ஆற்றும் அதர்மம், அநீதி, அராஜகமான செயல்களுக்கு தண்டனையும் வழங்குவார். அவன் எனக்கு தண்டனை வழங்குவானா? அருகதையற்ற கோழையான அவன் வாலிக்கு அறைகூவல் விடுகிறானா? இந்த வாலியின் பலத்தை மறந்தானோ அவன்? உண்மையில் அவன் துணிவு கொண்டவனாக விளங்கினால் அறைகூவல் விடுக்க அவன் வராது உனை அனுப்பியது ஏன்? வருகை தந்திருந்தால் இந்த வாலி கதை சுழற்சி அவன் பிராணன் பறுத்திருக்கும். சுக்ரீவனுடைய அறைகூவலால் அச்சம் பிறந்ததோ? அச்சமா?
அக்கோழை இடத்திலா? அவனோடு யுத்தம் புரிவது வீணனும் எண்ணம் கொண்டிருப்பவன் நான். ஆனால் அவனோடு யுத்தம் புரிவதற்கு நீ என்னை தூண்டுகிறாய் ஆஞ்சனேயா? எங்கிருக்கிறான் அக்கோழை? உன்னுடைய பாணியில் கூற வேண்டுமெனில் உன் மகாராஜன் எங்கிருக்கிறான்? மகாராஜா சுக்ரீவர், கிஷ்கிந்தையின் வடக்கு எல்லை திறந்த வெளியில் உன் வருகைக்காக காத்திருக்கின்றார். அந்த மூடன் என் வருகைக்காக காத்திருக்கவில்லை, அவன் தன் மரணத்தை எதிர்நோக்கி காத்திருக்கிறான். மரணம் பரிசாக கிடைப்பது யாருக்கென்பது அவ்விடத்தில் உனக்கே புரிந்துவிடும் வாலியே. குலவதுவான நீ விவேகமானவள் என எண்ணி இருந்தே என் தவப்புதல்வர் மேகநாதனின் மனைவியான காரணத்தால் ராஜநியதி பற்றியும் உணர்ந்திருப்பாய் என கருதியிருந்தேன். ஆனால் நீ என்னை நிராசையடையச் செய்தாய் சுலோச்சனா, ஏமாற்றம் அளித்தாய். உன்னுடைய செயல்கள் ராவணனுடைய ஆணைக்கு விரோதமானவை, லங்கேசனின் உத்தரவிற்கு மாறானவை. ஆகையால் உன் செயல்கள் இவ்வவையில் ராஜ துரோகமாகிறது. ராஜ துரோகம். ஏன் இச்செயல் புரிந்தாய் சுலோச்சனா? மகாராஜா, என்னை மன்னித்தருளுங்கள். லங்கேசரின் குலவதோ எனும் ரூபத்தில் தம்மை நிராசையடைய செய்தேன். ஆனால் தான் சார்ந்த குலத்தின் கௌரவத்தை ரட்சிப்பதும் ஒரு குலவதோடைய கடமை அல்லவா? தங்கையின் அவமானம் போக்க சீதையை கவர்ந்து வந்தீர்கள். ஆனால் இன்று தாம் உடன் பிறந்த சகோதரியை வதைக்க முற்படுவது நியாயமா? அச்செயல் ஆற்றினால் குலம் காக்கப்படுமா? உடன் பிறந்த சகோதரியை மாய்ப்பதென்பது எக்குலத்தின் ராஜநியதி என்கிறீர்கள். ஒருவேளை இது ராஜநியதி எனில் நற்செயலே நிகழ்ந்துள்ளது. யுத்த நியதி ராஜநியதி பற்றி அறியாதவள் நான். என் செயல் ராஜ துரோகம் எனில் வழங்கவிருக்கும் தண்டனையை ஸ்வீகரிக்க ஆயுத்தமாக உள்ளேன். நாவடக்கம் கொள்வாய் சுலோச்சனா. தண்டனை நிச்சயம் உண்டு. ஆனால் தண்டனை யாதென்பதை சுயமாக நீ தீர்மானிக்க வேண்டும். மரணத்தை தண்டனையாய் வழங்குங்கள். இந்த குலத்தின் அங்கமாக வாழ்வதில் எந்த பலனும் இல்லை. இங்கு நங்கைகளுக்கு மதிப்பில்லை, பாதுகாப்பும் இல்லை. தந்தையின் ஆணையை சிந்தையில் ஏற்று புத்திரர் என்பவர் தந்தையோடு பிறந்த மங்கையை உயிர் பறிக்க முயல்கிறார். குலத்தின் நங்கையை கொள்வது தர்மமாகுமா? குலத்தின் நங்கை வதைக்கப்படுவதை குலவது தடுத்தால் அது ராஜ துரோகம். தண்டனை எண்ணி அச்சம் கொள்ளவில்லை. ஸ்திரமாக நான் ஒன்றை கூறுகிறேன். இந்த லங்கையுடைய ராஜநியதி இதுவாகும் எனில் லங்கை நிச்சயம் மழைந்தே தீரும். இந்த நல் வாய்ப்பை முன்பே தமக்கு வழங்கினேன். வாளுக்கு அஞ்சும் கோழை அல்ல நான். மேகராதா, மகாராஜா, குற்றம் இழைத்த நபருக்கு தக்க முறையில் தண்டனை கிட்ட வேண்டும். சூர்பனகையை காராகிரகத்திலிருந்து விடுவித்தது குற்றமெனில்
மாற்றான் மங்கையை கவர்ந்து வந்ததும் குற்றம் அல்லவா? சுலோச்சனா குற்றம் புரிந்தவள் எனில் தாமும் குற்றம் புரிந்தவரே. உனது மரணத்திற்கு அழைப்பு விடுத்து நீ நற்செயல் புரிந்தாய். நான் இத்தருணத்திற்காகவே காத்திருக்கிறேன் சுக்ரீவா. தக்க தருணத்திற்காக நானும் காத்திருக்கின்றேன். உன் தவறுகளுக்கு தண்டனை வழங்க காத்திருக்கிறேன். ரூமா எனும் இல்லாளுக்கு பெரும் அவமானம் இழைத்தாய். அதுவே நீ இழைத்த பெரும் குற்றமாகும். என் எதிர் வந்து நிற்பதற்கு துணிவு கொண்ட நீ எனக்கு தண்டனை வழங்கும் வார்த்தை உரைக்கிறாய். நெஞ்சம் உன் மரணத்தை பற்றி எண்ணி அஞ்சவில்லையா? கோழையான உன்னில் இந்த துணிவு எவ்வாறு உருவானது? வாலி, இது தர்மத்தால் உருவான துணிவு. சத்திய தர்மம் என்னுடன் இருக்கையில் மரண பயம் தோன்றாது. என் மனைவிக்கு நீ இழைத்தது கொடுஞ்செயல் என்பதை உணர்வாய். தமையன் ஸ்தானத்தை இழந்த உனை துச்சனாகவே ஹிருதயம் எண்ணுகிறது. என் பார்வையில் வாலி என்பவன் ஓர் அதர்மியாவான். உன்னில் நீ வளர்த்த ஆணவம் நீ ஆளும் கிஷ்கிந்த எனும் ராஜ்யம் இழக்க வழிவகுக்கும். நீ பிரஜைகளிடத்தில் நன் மதிப்பை இழந்தாய். கிஷ்கிந்தையில் உருவான அதர்மத்தை அநீதியை அழிப்பது இப்போது என் கடமையானது. இவ்விருவரில் வாலி எங்குள்ளான்? இருவரின் சாயலும் ஒன்றாகவே உள்ளது. ராமர் எதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்? வாணம் செலுத்த தாமதிப்பதே. இருவரில் சுக்ரீவரை அடையாளம் காண இயலவில்லை. ஒருவேளை என் பாணம் வாலிக்கு பதிலாக சுக்ரீவரை வதைத்துவிட்டால் அனர்த்தம் நிகழும் அல்லவா? கணை தொடுக்காதிருப்பதே நற்செயலாக விளங்கும். தமையின் வாலியும் தன்னைப் போலவே காட்சி அளிப்பான் என ஏன் கூறவில்லை?
இவ்விடம் விட்டு நான் ரிஷிய முக பர்வதம் தப்பி பிழைக்க வேண்டும்.